ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் விசேஷமாக தந்தை தினமாக கொண்டாடப்படுகிறது. உங்கள் எல்லோருக்கும் தந்தை தின வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு அழகான ஒரு செய்தி வந்தது. எவர்லாஸ்டிங் ஃபாதர் இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு அந்த காட்சியின் கீழ் இப்படியாக போடப்பட்டிருந்தது. எவர்லாஸ்டிங் ஃபாதர் To God Himself, He cannot give a holier name. His fatherhood never ends, and every daddy needs the love and comfort of His heavenly Father too. Happy Father's Day. அதாவது கடவுளுக்கு everlasting Father, நித்திய பிதா என்கின்ற அந்த அற்புதமான ஒரு பரிசுத்தமான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட சிறந்த பெயர் வேற எதுவும் கொடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அவருடைய அந்த நித்திய பிதாவா எப்பொழுதுமே அவர் நம்மோடு இருக்கிற அந்த பிதாவினுடைய அன்புக்கு ஒருபோதுமே அது முடிவில்லை. ஒவ்வொரு இந்த பூமியில் வாழ்கிற தந்தையருக்கும் அவருடைய அன்பும் அவருடைய ஆறுதலும் அவருடைய அனுசரணையும் நிச்சயமாக தேவை என்பதை குறித்து இந்த வாக்கியம் அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நானும் கூட ஆபிரகாமுடைய வாழ்வில் இருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு சுருக்கமான ஒரு தியானமாக நாம் என்ன செய்யலாம், இந்த நாளில் இதை தியானிக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். அப்போ ஆதியாகம புஸ்தகம் 18 18 21 3 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 17 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அற்புதமான ஒரு இந்த பகுதியிலே நம்ம அற்புதமான ஒரு வார்த்தையை நாம பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாளில ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பேர்களை யோசிக்கின்றால், ஆபிரகாம் என்றாலே த ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன், திரளான ஜனங்களின் தகப்பன் என்று அர்த்தம். அவருக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மனிதராக ஆபிரகாம் இருந்தார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேதத்துல ஆதியாகமம் 12 பார்த்தோமே என்றால் தகப்பனை மதிக்கும் ஆபிரகாம், ஆபிரகாம் அவருடைய தகப்பனாரை அதிகமாக மதித்தார் என்பதை வேதத்துல நாம பார்க்கிறோம். ஆதியாகமம் 11 நம்ம 27-32 வசனங்கள்ல வாசிக்கிறோம் என்றால் ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு அவருடைய சந்ததி அவருடைய பிரயாணத்தை குறித்து அழகாக சொல்லப்படுகிறதை நாம பார்க்கிறோம். 31-32 வாசிக்கிறேன். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் அவன் குமாரன் ஆபிரகாம் உடைய மனைவியாகிய மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கின்ற கல்தேய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்து பொழுது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேராகு அவருடைய குமாரனாய் ஆபிரகாம், இன்னுமா அவருடைய மனைவி சாரா, இன்னுமாக ஆரானுடைய குமாரனாகிய லோத்து, இன்னும் அவரோடு கூட ஒரு சில ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர் என்ன செய்கிறார், ஊர் என்கின்ற கல்தேய பட்டணத்தை விட்டு அங்கிருந்து அவர் என்ன செய்கிறார், புறப்பட்டு அவர் கானான் தேசத்துக்கு போக என்று இந்த வசனம் சொல்கிறது. அவர்கள் கானான் கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவங்க அப்பா தேராக இந்த ஜேர்னிய ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கீழ்ப்படிந்து தகப்பனாரை மதித்து தன்னுடைய சொந்த அநேகரை விட்டுவிட்டு அநேக சௌகரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு அசௌகரியமான ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் ஊர் என்ற பகுதியில் இருந்து அந்த
அவர் போய் சேர்கிற ஆரான் அவரு அங்க மறித்தாரு தேராகு அந்த இடம் வரைக்கும் 550 மைல்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் அதை அளக்கும் போது அளந்து சொல்லுகிறார்கள் ஊரில் இருந்து 550 மைல் தொலைவில் இருக்கிறது இந்த ஆரான் சரி ஊர் என்பது எங்க இருக்குன்னா இப்ப ஈராக்ல இருக்கிறது யூ பிரிட்டிஷ் சரி ஆரம்பத்தில் அங்க இருந்து பார்க்கும்போது ஈராக்ல ஆரம்பிச்சு இந்த ஆரான் என்பது துருக்கியில இருக்கு டர்க்கியில அங்க இருக்கு இங்க இருந்து ஈராக்ல ஆரம்பிச்சு துருக்கி வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க அவங்க போறாங்க அது வரைக்கும் 550 மைல்கள் அந்த காலத்துலலாம் ஒரு நாளைக்கு 20 மைல் 15 மைலுக்கு மேல போக முடியாது அவங்க அவர்கள் வந்து ஒரு நோமாட்ஸ் அவர்கள் ஆடு மாடு அவர்கள் தேவையான எல்லா கால்நடைகள் எல்லாம் அடைந்து கொண்டு எங்கெல்லாம் தண்ணி கிடைக்கும் எங்கெல்லாம் புல்லு கிடைக்கும் இதெல்லாம் பார்த்து கொண்டு போக வேண்டும் பிரயாணத்துக்கு தேவையான உணவு காரியங்களை அவங்க வைத்து கொண்டு போக வேண்டும் அவங்க பெரிய பிரயாணங்கள் எல்லாம் அதிகமா செய்ய முடியாது அதனால கொஞ்சம் அங்க தங்கி அதற்கான சில ஆயத்தங்களை செய்வது இப்படி பல காரியங்களும் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தன் தகப்பனை மதிக்கும் ஆபிரகாம் தேராது சொன்னார் அவரை நம்பி புறப்பட்டார் தகப்பன் பேச்சை கீழ்ப்படிந்து அவர் நடந்தார் அவர் உண்மையாகவே அப்படியாக தகப்பனாரை கனம் பண்ணின ஒரு ஆபிரகாமை நாம் பார்த்தோம் இன்று நாம் நம்முடைய தகப்பன்மார்களை கனம் பண்ணுகிறோமா நம்முடைய தகப்பன்மார்கள் சொல்லுவதை கேட்கிறோமா வசனம் சொல்லுகிறது உன் ஆயுஷ் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயை கனம் பண்ணுவாய தகப்பன் தாயை கனம் பண்ணுவது ஒரு அற்புதமான ஒரு காரியம் ஆபிரகாம் தன் தகப்பனாகிய தேராகை உண்மையாகவே அவர் கனமணினார் கர்த்தர் அவருக்கு நீடிய ஆயுஷ் நாட்கள் கொடுத்தார் 175 ஆண்டுகள் ஆபிரகாம் வாழ்ந்தார் நீடிய ஆயுஷ் நாட்களை மாத்திரமல்ல எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் என்ன செய்தார் கொடுத்தார் உண்மையாகவே கடுமையான வாழ்க்கையின் வழியாக போக கடந்து கொண்ட ஆபிரகாம் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளிலேயும் சமாளிக்கக்கூடிய காரியங்களை கற்றுக்கொண்டார் இளம் வயதிலே நுகத்தை சுமக்கிறது நல்லது இளம் வயதிலே கஷ்டப்பட கற்றுக்கொண்டிருந்தார் இந்த ஆபிரகாம் என்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக நாம பார்க்கிறோம் 12வது அதிகாரத்தில் நம்ம 11வது அதிகாரம் 32 முடிஞ்ச பிறகு 12வது அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் ஆண்டவர் அழைக்கிறார் எவர்லாஸ்டிங் ஃபாதர் கால்ட் ஆபிரகாம் நித்திய பிதா பரம பிதா என்ன செய்கிறார் ஆபிரகாமை அழைக்கிறார் பரம தகப்பனுக்கு நித்திய பிதாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆபிரகாமாக அவர் இருந்தார் என்பதை 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் 16வது இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் பரம தகப்பனாக எவர்லாஸ்டிங் ஃபாதர் நித்திய பிதாவுக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடி கீழ்ப்படிந்தார் என்று வசனம் என்ன செய்கிறது சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் தனக்கு உண்டானவற்றையெல்லாம் விட்டுவிட்டார் தன்னுடைய சொந்தம் பந்தம் அவர்களுடைய கடவுள் வணக்கத்தையும் விட்டு விட்டார் ஏனென்றால் ஊர் அங்கேயும் மூன் வர்ஷிப்பர்ஸ் அதிகமாக இருந்தார்கள் என்று வரலாற்று சொல்லுகிறது ஒருவேளை நீங்கள் லூசின் ஏடுகள் மற்ற காரியங்கள்லாம் நாம் பார்க்கும் பொழுது இதை குறித்ததான பல விதமான ஆதாரங்கள் இருப்பதை நாம் என்ன செய்யலாம் மாரி லூசி இந்த ஏடுகள் எல்லாம் நாம் அதிகமாக இந்த ஆபிரகாம் வாழ்ந்த காலங்கள் ஒரு புறப்பட்ட பிரயாணங்கள் அங்கிருந்து புறப்பட்டார் என்பதற்கான காரியங்கள் எல்லாம் கூட அநேக ஆதாரங்கள் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம் அகழ்வாராய்ச்சியாளர்கள் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதை நாம் என்ன செய்கிறோம் நாம் அறிந்திருக்கிறோம் இப்ப என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா பரம தகப்பன் சொன்னபொழுது எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் எந்த கேள்வியும் கேட்காமல் அவரை கீழ்ப்படிந்து அவர் வாழ்க்கைக்கு அவர் வார்த்தையை கீழ்ப்படிந்து பரம தகப்பன் சொன்னபடி அவர் புறப்பட்டு செல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நாம் என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம் உண்மையாகவே அவருடைய அற்புதமான ஒரு பரம தகப்பனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆபிரகாமாக இருந்தார் நாமும் நம்முடைய பரம தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் நம்முடைய பரம தகப்பன் நித்திய பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பிதாவுக்கு நாம் கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட பெயர்களில் தான்
அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தனார், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்ட அடைமொழிகளில் ஒன்று அவருக்கு அற்புதமான அந்த பெயர் நித்திய பிதா என்பது. அந்த நித்திய பிதாவுக்கு கீழ் படிக்கிறோமா. மூன்றாவது, தேவன் அவரை சோதிக்கிறார். அங்கே ஒரு தகப்பனினுடைய தத்தளிப்பை நாம் பார்க்கிறோம். அது அவங்க 22 உண்மையாகவே 12 22 முதல் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி என்ன? அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார், அவன் இதோ அடியேன் என்றார். அப்போது சொல்றார், ஏகபுத்திரனும் உன்னேசகுமாரனும் ஈசாக்கை கொண்டு போய் நான் அழைத்து கொண்டு மோரியா என்று தேசத்துக்கு போய் நான் சொல்லுகிற அந்த மலையில ஒன்றில அவனை தகன பலியிடு அப்படின்னு சொல்றார். இப்போ அவர் என்ன செய்கிறார், போகிறார். வேதத்துல வந்து இங்க இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆனால் ஆங்கில வேதாமத்துல God tested Abraham என்று தான் போடப்பட்டிருக்கிறது. கடவுள் சோதித்தார் இல்லை. ஏன்னா யாக்கோபு திட்டம் தெளிவா சொல்கிறது, கடவுள் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. சோதனை என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். அது உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு தவறி விழுவதற்கு ஏதுவாக நடக்கிறது தான் சோதனை. ஆனால் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் உண்மையாகவே விசேஷமாக ஆபிரகாமை அடைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு பாருங்களேன், யாக்கோபு 1 நீங்க எடுத்து வைத்துக் கொண்டு அதுல சொல்லப்பட்ட வசந்த வாசகர் என்றால் 13:14, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவர்கள் எடுத்து பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல. திட்டமும் தெளிமை ஒரே வார சொல்லிட்டார், யாரையுமே சோதிக்கிறவர் அல்ல. டெம்டேஷன் கொடுக்கிறது தேவனுடைய வேலை அல்ல. டெம்டேஷன் நாமே நம் இச்சைகளின்படி சுயேச்சைகளை இழுக்குண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். இந்த வசனத்தினுடைய தமிழ் மொழியாக்கத்துல உண்மையாகவே தவறு செய்திருக்கிறார்கள். ஆபிரகாமை சோதித்தார் என்பதற்கு பதிலாக கர்த்தர் இந்த காரியம் இருந்த பின்பு ஆபிரகாமை பரீட்சை பார்த்தார். அதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன், God tested Abraham. அந்த வார்த்தை தான் எல்லா ஆங்கில வேதாமத்திலும் போடப்பட்டிருக்கிறது. தமிழ்ல ஒரு வேலை மாறி இருக்கலாம். உண்மையாகவே கர்த்தர் பரிசோதிக்கிறார், ஆபிரகாமை சோதிக்கிறார். பரிசோதனை செய்யும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை பலியிட சொன்ன பொழுது, மற்ற சமயங்களில் எல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல இப்படிப்பட்ட காரியம் இருந்தது. வேதத்துல கூட எப்தா நான் முதல்ல பாக்குறது எதுவோ அதை பலி கொடுப்பேன் சொல்லி தன் மகளையே கூட பலியிட்டதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், நாம் பார்க்கிறோம். வேதாமத்துல நிறைய இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட பொருத்தனைகள், நரபலி கொடுப்பது போன்ற காரியங்கள் எல்லாம் இருந்ததற்கான ஆதாரமும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் கேட்கிறார், அவர் சொன்னபோது அந்த தகப்பன் பிள்ளையை அழைத்து கொண்டு அவர் போகும்போது தத்தளித்த அந்த தகப்பனுடைய அந்த ஒரு தத்தளிப்பு. நிறைய தகப்பனார் குடும்பத்துக்காக படுகிற பாடுகள், தத்தளிப்புகள் அனைத்து குடும்பத்தில் அநேகரால் சொல்லுவதில்லை, அது உணர்வதும் இல்லை, அது வெளியாக அவர்கள் சொல்லுவதும் இல்லை. ஒருவேளை ஆபிரகாம் எந்த அளவுக்கு அதனுடைய வேதனையை அனுபவித்திருப்பார், எவ்வளவு தத்தளித்திருப்பார். பையன்கிட்ட பேசிக்கிட்டே வரும்போது அவன் கேட்கறான், எதுக்கு போறோம், எப்படி போறோம், நம்ம எல்லா தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போறோமா, வழியிடுவதற்கு ஆட்டுக்குட்டி எங்க, இதெல்லாம் கேட்கும் பொழுது அந்த போற பிரயாணப்படும் போதெல்லாம் அவரோடு வருவது, இரவுல தூங்குவது, அவரோட பிரயாணத்தை தொடருவது, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு இந்த ஆபிரகாம். உண்மையாகவே அவர் உள்ளம் தத்தளித்தது. ஆனாலும் ஒரு தகப்பனுடைய ஒரு தத்தளிப்பை பார்க்கும், இது அப்படியே பிதாவின் தத்தளிப்போடு ஒப்பிட்டு பேசுகிறதை நாம பார்க்கிறோம். ஈசாக்கு ஒப்பனையாக இயேசு கிறிஸ்துவையும் பிதா அவரை பலி கொடுக்க போகிற அந்த கல்வாரி சிலுவையை கொடுக்கும் பொழுது அவர் படுகிற அந்த வேதனையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு பரம தகப்பனுடைய அந்த தத்தளிப்பை இந்த ஆபிரகாம் வெளிப்படுத்துகிறதையும் அவரும் எப்படி வேதனைப்பட்டிருப்பார். ஒரே சுதன், ஏக சுதன், ஒரே பிள்ளை, அவரையே பலி கொடுக்க போகும்போது அவர் பட்ட பாடல்களை பார்க்கிறோம். இன்னுமாக விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லுகிறோம்.
நான்காவதாக த பயனியர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் முன்னோடி, விசுவாசத்தின் தகப்பன். வசனம் ஆதிகாமம் 15 நாம பார்த்தோம் என்றால் 6 வசனம் சொல்கிறது, அவன் ஆண்டவரை விசுவாசித்தார், அது தேவனுக்கு நீதியாக என்ன செய்யப்பட்டது எண்ணப்பட்டது என்று வசனம் வருகிறதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். 15:6 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதே அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். உண்மையாகவே விசுவாசிகளின் தகப்பனாக ஆபிரகாம் இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். ரோமர் 4:17 இன்னும் எபிரேயர் 11:18-19 இதை குறித்து திட்டம் தெளிவாக வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே கர்த்தர் விசேஷித்த விதத்துல நேசிக்கிறார் என்பதை நம்ம உணர முடியும். ரோமர் 4:17 வாசிக்கிறேன், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவராக தேவனுக்கு, இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவராக இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனான. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அபிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். நம் திட்டம் தெரியுமா, இந்த பகுதியில அழகாக சொல்லப்பட்டிருக்க பார்க்க ரோமர் 4:17-21 பார்க்கும்போது விசேஷமாக இருக்கிறவர்களே இல்லாதவர்களா அழைக்கிறது போல ஆண்டவர் அழைக்கிற அற்புதமான ஆண்டவரையும் அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார் என்பதையும் அவன் விசுவாசத்தில் குறைவில்லாமல் வல்லவனானான் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் வாசித்த போதிலே ஆதியாகமம் 18 அவன் ஆபிரகாம் இஸ் எ டீச்சர், அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் சந்ததிக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொன்றையும் அவன் சொல்லிக் கொடுப்பான் என்று சொன்ன அந்த வார்த்தையும் நாம் என்ன செய்கிறோம், இங்கே நாம் பார்க்கிறோம். நான் செய்ய போயிருந்த ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதையும் அறிந்திருக்கிறேன் என்றார். திட்டம் தெளிவாக நான் அறிந்திருக்கிறேன், நிச்சயமாக அந்த காரியத்தை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமான ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அஸ் எ டீச்சர், ஆபிரகாம் அஸ் எ இன்டர்செசர். ஆபிரகாம் அநேக இடங்களில ஒரு போராடி ஜெபிக்கிற, மன்றாடி ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஒரு தகப்பனாய் அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 20:17 பார்த்தீர்கள் என்றால், 7-17 நீங்கள் பார்த்தீர்கள், அழகாக தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இங்கே அபிமெலேக் என்கின்ற ஒரு ராஜா, கோராகின் அரசன் அபிமெலேக்கு அவனிடத்துல சொல்லும் போது சொல்லுகிறார் 7 அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்க தரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான், நீ அவனை அனுப்பிவிடாது இருந்தால் நீயும் உன்னை சார்ந்தவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவீர்கள் என்று சொப்பனத்தில் அவனுக்கு சொன்னார். கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் பேசுகிறார், இந்த ராஜாவுக்கு அபிமெலேக்கு, கோராகின் அரசன் அபிமெலேக்கு, அவன் ஒரு தீர்க்க தரிசி, ஹீஸ் அ ப்ராஃபிட், அதே நேரத்தில் ஹி வாஸ் அ ப்ராஃபிட் அண்ட் ஹி வாஸ் அ இன்டர்செசர், உனக்காக அவன் என்ன செய்ய வேண்டுதல் செய்வான், அப்பொழுது நீ பிழைப்பார். 17 இதே சொல்கிறார், ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படியே அனுகிரகம் பண்ணினார். 17 ஆபிரகாம் அவருக்காக பரிந்து பேசுகிற ஜபத்தை பார்க்கிறோம். இன்னுமாக சோதோம் கொமோரா அழியும் போதும் ஆண்டவரிடத்துல பரிந்து பேசுகிற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை ஆபிரகாம் இடத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே கர்த்தருடைய நண்பன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். He was called the friend of God.
யாக்கோபு 2:23 போது தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே ஆபிரகாம் ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில அநேக சிறப்பான காரியங்களே பேசுகிறோம். ஆனாலும் அவரும் மனிதனா இருந்தார். அநேக இடங்களில் அவரும் தோல்வியுற்றார். அவர் தோல்வியுற்ற இடங்களில் ஒன்று, அவருடைய மனைவி பேச்சை அப்படியே கேட்டார். எந்த விதத்தில் எதிர்ப்பு சொல்லவில்லை என்று நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஆகார், சாராளுடைய அடிமை பெண்ண ஆகாரை திருமணம் செய்யும்படியாக அவருடைய மனைவி சொன்னபோது அவர் என்ன செய்தார்? உடனடியாக திருமணம் செய்தார். எந்த விதத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லவில்லை, பேசாமல் திருமணம் செய்து கொண்டார். அடுத்து குழந்தை பிறந்தது, இஸ்மவேல் பெரியவனாகிவிட்டார். பிறகு இவளுக்கும் குழந்தை, சாராளுக்கும் குழந்தை பிறந்தது. ஆக ஈசாக்கே பரியாசம் பண்ணினார் என்று 21:9 ஆதி அந்தல பார்க்கிறோம். அதை பார்த்த உடனே அவன் என்ன செய்கிறார்? உடனடியாக அவளை துரத்த முடியாது சொல்கிறார். ஆபிரகாமுக்கு வசனமா இருந்தாலும் கூட கர்த்தர் இடத்துல கேட்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? விட்டு விடுகிறார். அதாவது ஹி அலவுடு சாரா டு மிஸ்ட்ரீட் ஆக. இது ஆபிரகாம் மேல இருந்த இன்னொரு தகப்பு. இன்னொரு இடத்துல என்ன செய்கிறார்? பயந்து போய் சாராளை தன்னுடைய சகோதரி என்று சொல்கிறார். இப்படி பல இடங்களில் தோல்வியை அவர் சந்தித்தது பார்க்கிறோம். ஆனாலும் கூட விசுவாச வாழ்க்கையில அவர் அநேக படிப்படியாக வளர்ந்த பின்பு ஆண்டவரை ஆராதிப்பவராக, வழிபடம் கட்டி தொழுது கொள்கிறவராக, கர்த்தரை சந்திக்கிறவராக, தேவனோடு பேசுகிறவராக, ஒரு மன்றாடுகிறவராக, அநேக விதங்களில் அவர் சிறப்பான ஒரு காரியத்தை அவர் செய்தார் என்பதை பார்க்கிறோம். ஒரு உண்மையான சிறப்பான தகப்பன் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிறவனாக இருப்பார். அது மாத்திரம் ஒரு சிறப்பான தகவல், தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எந்த எக்ஸ்டெண்ட் வர போறதுக்கும் ரெடியா இருந்தார் அருமையான ஆபிரகாம். தன் குடும்பத்துக்காக அப்படிப்பட்ட ஒரு தியாகமான ஒரு காரியம் இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா, பரம தகப்பன், தேவனுக்கு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியதில் முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருந்தார். எல்லா சோதனைகளிலும் அவர் ஜெயித்தார். அவர் குடும்பத்தை பற்றி சோதனை வந்தது, குடும்பத்தை விட்டு தன் பிள்ளையையும் பலி கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருந்தார். செல்வத்தை பற்றி சோதனை வந்து அதையும் அவர் ஜெயித்தார். ஜெயித்து விட்டு சண்டை போட்டு ஜெயிச்சு வரும்போது அபிமெலேக்கு அந்த மெல்கிசதே அருமையான ராஜா அவரிடத்துல வந்து சாலமின் அதிபதி ஆசாரியனா இருக்கிற அவர் வந்து எருசலேம் ஆளுகிறவராக அவர் வந்து பேசும்போது இவர் கொடுக்கும்போது எந்த பொருளும் எனக்கு வேண்டாம், தசமபாகங்கள்லாம் கொடுக்கும்போது வேண்டாம். இவர் அவருக்கு தசமபாகத்தை கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? அவர் பொருளின் பின்னால் போகவில்லை, அங்கேயும் அந்த டெஸ்ட் ஜெயித்தார். அவர் சகோதரனாகிய லோத்துக்கு இவருக்கும் பிரச்சனை வரும்போது நீ விட்டு கொடுக்கிற தன்மையோடு நீ போ என்ன வேணா செய்யும் சொன்னார். எத்தனையோ காரியங்களையும் ஜெயித்த அற்புதமான ஒரு மனிதராக உண்மையாக ஆபிரகாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த தகப்பன் இந்த ஃபாதர்ஸ் டேல நாமும் கூட ஆபிரகாமை போல விசுவாசத்தில் உண்மை உள்ளவர்களாய், கீழ்ப்படிதலிலே உண்மை உள்ளவர்களாய், ஆண்டவருக்கு இன்னும் பிரியமானவர்களாய், அனுதினமும் ஆண்டவர் சத்தியங்களை வளர்வதாக இருப்போம். கர்த்தர் நமக்கு எல்லா அனுதினங்களும் தருவாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவருக்குள் கழி உருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவன் தாமே இந்த திருவசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். மகாபரிசுத்தமுள்ள அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. நீ கேட்ட சத்தியத்துக்காக நன்றி. ஆசீர்வதியும் இன்னும் நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் வாழ கிருபிதார். இந்த நாளிலே இந்த ஃபாதர்ஸ் டே கொண்டாடுகிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும், உலகமெங்கிலும் இது கொண்டாடப்படுகிற எல்லாரோடு கூட இருக்கும். எல்லா தகப்பன்மார்களுக்கும் விசேஷித்த அனுதர்களின் கிருபியை தந்து ஆசீர்வதிப்பேன். இயேசுவின் ஜெபத்தை எடுக்கிற அன்பின் ஆண்டவர் ஆமே. ஆசீர்வாதம் பெறுவோம். நம்முடைய பிதாவாய் தேவனுடைய அன்பும் கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவருடைய அன்பையும் ஆசீர்வாதமாய் நடத்தும். நம் அனைவருடைய மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என்னோட வேண்ட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் சகல உபகாரம் வருவார்கள்.